ஓம் சாந்தி பதினாறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபது இன்றைக்கான காலை முரளியை பார்ப்போம் நமது தந்தையான அல்லா சிவன் பரமபிதா என்று அழைக்கக்கூடிய ஒரே தந்தையான நம்முடைய தந்தை இப்போது நம்மை தூய்மையாக்கிக் கொண்டிருக்கின்றார் நாம் எல்லோரும் இந்த கலியுகத்தில் உப்பு நீராக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் உப்பு நீராக கசந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கலியுகத்தை விட்டு நாம் தூய்மையான குணங்களை கற்று நாம் சொர்க்கத்திற்கு செல்ல இருக்கின்றோம் அங்கு அனைவருமே தூய்மையாக மட்டும்தான் இருப்பார்கள் தூய்மையானவர்கள் மட்டும்தான் சொர்க்கத்தில் பிறவி எடுக்க முடியும் எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் இறைவன் இறுதியில் வந்து நெற்றிக் கண்ணை திறந்து இந்த உலகத்தை எரிப்பார் என்று நினைக்கின்றார்கள் யாருக்குமே மூன்றாவது இந்த ஸ்தூல கண் இருப்பதில்லை சூஷ்ஷம கண்ணாகும் அதாவது இந்த கண்களுக்கு அந்த கண்ணை பார்க்க முடியாது அதாவது ஞானம் என்ற மூன்றாவது கண் இப்போது நமக்கு இறைவன் தந்து கொண்டிருக்கின்றார் மூன்றாவது இந்த ஞானம் என்ற மூன்றாவது கண்ணின் மூலமாக இந்த முக்காலத்தையும் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றார் நாம் எல்லோரும் அறிந்து கொண்டோம் அதனால் நாம் இப்போது மூன்றாவது கண் மூலமாக இந்த உலகத்தை பார்த்து அனைத்தையும் புரிந்து கொண்டோம் எனவே இறைவனுடைய ஞானத்தை நாம் தினந்தோறும் கேட்க வேண்டும் இறைவனுடைய ஞானத்தை கேட்டு இந்த கலியுகத்திலிருந்து கலியுக சேற்றிலிருந்து நாம் விடுபட்டு நாம் தூய்மையான குணங்களாக தாரணை செய்து நாம் எல்லோரும் சொர்க்கத்தில் பிறவி எடுக்க வேண்டும் ஓம் சாந்தி இப்போது இறைவனான நம் தந்தை கூறும் ஞானத்தை நாம் இன்று கேட்போம் ஓம் சாந்தி தந்தை கூறுகின்றார் இனிமையான குழந்தைகளே இப்போது இந்த நாடகத்தின் சக்கரம் முடிய போகின்றது நீங்கள் இனிமையாகவும் அன்பானவருமாகி இந்த புதிய உலகத்திற்கு சொர்க்கத்திற்கு வரவேண்டும் அங்கே அனைவருமே அன்பாக தூய்மையாகத்தான் இருப்பார்கள் ஆனால் இங்கே இந்த கலியுகத்திலே அனைவருமே உப்பு தண்ணீர் போன்று இருக்கின்றார்கள் அனைவருமே காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் என்ற மாய குணங்களினால் அகப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அதிலிருந்து வெளியேறும் வழியைத்தான் நான் கூறிக்கொண்டிருக்கின்றேன் யாரெல்லாம் என் பேச்சை கேட்டீர்களோ என்னுடைய வழிப்படி நடந்தீர்களோ அவர்கள் அனைவருமே நீங்கள் என்னுடைய குழந்தைகளாக ஆகிவிட்டீர்கள் மற்றவர்களும் என் குழந்தைகள்தான் அவர்கள் இறுதியில் துன்பத்தை அனுபவித்துத்தான் என்னை வந்தடைவார்கள் எனவே நீங்கள் இப்போதே தூய்மையாகி கொண்டிருக்கின்றீர்கள் கேள்வி நீங்கள் மூன்று கண்கள் உடைய குழந்தைகள் எந்த ஞானத்தை புரிந்து கொண்டு திரிகாலதரிசியாக ஆகிவிட்டீர்களோ மூன்று காலத்தையும் அறிந்தவர்களாக ஆகிவிட்டீர்களோ அதுவே உங்களுக்கு மூன்றாவது ஞானக் கண்ணாகும் அதை பற்றி ஆகிவிட்டீர்களா என்று எப்படி நாம் தெரிந்து கொள்வது பதிலை நம்முடைய இறை தந்தை கூறுகின்றார் உங்களுக்கு இப்போது முழு உலகத்திற்கான வரலாறு பூகோளத்தின் ஞானம் இப்போது கிடைத்துவிட்டது இந்த சக்தியுகத்திலிருந்து கலியுகம் முடியும் வரையிலான வரலாறு பூகோளத்தை இந்த காலச்சக்கரத்தின் முதல் இடைக்கடை பற்றிய மூன்று கால ஞானத்தையும் பூகோளத்தை நாம் இப்போது அறிந்து கொண்டோம் ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டுவிட்டு இன்னொரு சரீரத்தை எடுத்து நடிப்பை நடித்து கொண்டிருக்கின்றது என்ற ஞானத்தின் மூன்றாவது கண் நமக்கு இப்போது கிடைத்திருக்கின்றது நம்முடைய சமஸ்காரம் பாவ புண்ணியங்கள் நம்முடைய ஆத்மாவிலேதான் இருக்கின்றது குழந்தைகளே பெயர் ரூபத்திலிருந்து விடுபட்டவராக ஆகுங்கள் என தந்தை இப்போது நமக்கு கூறுகின்றார் தன்னைதான் ஒரு அசரீதி ஆத்மா என புரிந்து கொள்ள வேண்டும் என்று தந்தை கூறுகின்றார் இந்த கலியுகத்திலே பாடல் கூட எழுதியிருக்கின்றார்கள் ஏ மனிதனே பொறுமையாக இரு என்ற பாடல்கள் கூட இருக்கின்றது ஓம் சாந்தி இந்த கல்ப கல்பமாக அதாவது இந்த ஐந்தாயிரம் வருடத்தை தான் ஒரு கல்பம் என்கின்றோம் அதே போல எண்ணற்ற கல்ப கல்பமாக குழந்தைகளுக்கு இந்த ஞானம் கூறப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது மேலும் எது நடந்ததோ அது சரியாகத்தான் மீண்டும் நடக்கின்றது குழந்தைகளும் நீங்கள் இப்போது புரிந்து கொண்டீர்கள் இப்போது சீக்கிரமாக சக்தியுகம் வர வேண்டும் ஆக இந்த துக்கத்திலிருந்து விடுபடுவோம் என நம்முடைய மனம் விரும்புகின்றது ஆனாலும் நாடகம் மிகவும் மெதுவாகத்தான் நகர்ந்து செல்கின்றது மீதி உள்ள காலம் மிகவும் குறைவானதுதான் என தந்தை இப்போது பொறுமையாக இருக்க நம்மை அறிவுறுத்துகின்றார் பெரிய மனிதர்களின் மூலமாகவும் இந்த உலகம் மாற வேண்டும் என்ற சப்தமும் கேட்கும் போப்பாண்டவர் மற்றும் யாரெல்லாம் பெரிய மனிதர்களோ அவர்களுக்கெல்லாம் உலகம் மாறக்கூடியது என கூறுகின்றனர் நல்லது இல்லை என்றால் பிறகு அமைதி எப்படி ஏற்படும் இந்த நேரம் அனைவருமே உப்பு தண்ணீராக ஓர்ப்பு சுவையுள்ளவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்போது நாம் இனிமையிலும் இனிமையானவர்களாகவும் அன்பானவர்களாகவும் நாம் ஆகிக் கொண்டிருக்கின்றோம் நம்முடைய தூய்மையான குணத்தை நாம் கற்றுக்கொண்டிருக்கின்றோம் அந்த பக்கத்தில் நாளுக்கு நாள் உப்பு தண்ணீராக மோசமாக ஆகிக்கொண்டிருக்கின்றார்கள் தங்களுக்குள்ளே சண்டையிட்டு அழிந்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்கான ஏற்பாடுகளும் நடந்து கொண்டே இருக்கின்றது இந்த நாடகச் சக்கரம் இப்போது முடிய போகின்றது இந்த பழைய உலகமும் முடிய போகின்றது புதிய உலகம் படைக்கப்பட இருக்கின்றது புதிய உலகம் பழையதாகவும் பழைய உலகம் மீண்டும் புதியதாகவும் மீண்டும் மீண்டும் ஏற்படும் இதனைத்தான் உலகத்தின் கால சக்கரம் என கூறப்படுகிறது இதனைத்தான் கிருஷ்ணரின் கையில் சுதர்சன சக்கரமாக காட்டப்பட்டிருக்கின்றது அது காலச்சக்கரமாகும் அழிக்கின்ற சக்கரமில்லை இந்த சக்கரம் மீண்டும் மீண்டும் சுழன்று கொண்டேதான் இருக்கின்றது இந்த இலட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு பழைய உலகம் மீண்டும் புதியதாகும் என அனைவரும் சொல்லிவிட்டார்கள் தவறாக எழுதிவிட்டார்கள் அப்படி அல்ல குழந்தைகள் இதனை நீங்கள் நல்ல முறையில் புரிந்துள்ளீர்கள் பக்தி முற்றிலும் தனிப்பட்டதாகும் இராவணனோடு பக்தியின் சம்பந்தம் இருக்கின்றது ஞானத்தின் சம்பந்தம் இந்த ராமனோடுதான் இருக்கின்றது இறைவன்தான் சிவராமனாக நமக்கு இப்போது வந்திருக்கின்றார் அந்த கல் அந்த திரேதாயுகத்தில் இருப்பது ரகுராமராகும் அவர் ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக இருந்து மக்களை வழிநடத்தியவர் ரகுராமன் இறைவனுடைய பெயரை வைத்து அவர் ஆட்சி செய்தார் ஆனால் உண்மையில் ராமர் சிவராமனாவார் அந்த இறைவன்தான் நமக்கு ராமராக வந்து நான் சீத் அதாவது சீத்தையாகிய ஆத்மாவாகிய நம்மை இந்த ராவணனின் உடல் பிடியிலிருந்து நம்மை விடுவித்து கொண்டிருக்கின்றார் நாம் உடல் மீது பற்று கொண்டு ராவணனோடு அடிமையாகி கிடக்கின்றோம் இந்த இராவணனிடமிருந்து நம்மை விடுவிக்கின்றார் நம்முடைய சிவராமன் இதனை நாம் இப்போது புரிந்து கொண்டோம் ஹே பதீத பாவனரே வாருங்கள் இறைவா எங்களை எல்லாம் காப்பாற்றுங்கள் என்று பக்தி மார்க்கத்தில் அனைவருமே அழைக்கின்றார்கள் புது உலகை உருவாக்குங்கள் என தந்தையை தான் அனைத்து தர்மத்திலும் அழைக்கின்றார்கள் இந்த புதிய உலகில் நிச்சயமாக சுகம் இருக்கும் இப்போது நாம் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என சிறிய மற்றும் பெரிய குழந்தைகள் அனைவருமே புரிந்து கொண்டார்கள் இந்த நாடகம் இப்போது முடிய போகின்றது நாம் மீண்டும் சக்தியுகத்திற்கு செல்ல இருக்கின்றோம் பிறகு எண்பத்தி நான்கு பிறவி சக்கரத்தில் நாம் சுற்றி கொண்டே வருவோம் சுயம் ஆத்மாவிற்குத்தான் தரிசனம் ஏற்படுகின்றது இந்த சிருஷ்டி சக்கரத்தின் அதாவது நம்முடைய ஆத்மாவிற்கு ஞானம் என்ற மூன்றாவது கண் கிடைத்திருக்கின்றது இதைதான் திருநேந்திரி என கூறப்படுகிறது இப்போது நாம் திருநேந்திரியாக இருக்கின்றோம் மற்ற அனைத்து மனிதர்களுக்கும் ஸ்தூலமான கண்கள் மட்டுமே இருக்கின்றது அதனால் மூன்றாவது கண் எப்படி தெரியும் ஞானக்கண் வேறு யாருமில்லை திருநேந்திரி ஆவதன் மூலமாகத்தான் திரிகால தரிசி ஏனென்றால் ஆத்மாவிற்கு ஞானம் கிடைக்கின்றதல்லவா ஆத்மாதான் ஒரு சரீரத்தை விட்டுவிட்டு இன்னொரு சரீரத்தை எடுத்து நடிக்கின்றது அனைத்து சமஸ்காரங்களும் ஆத்மாவில்தான் பதிவாகி இருக்கின்றது ஆத்மா என்றுமே அழியாதது பெயர் ரூபத்திலிருந்து விடுபட்டவராகுங்கள் என தந்தையான நம்முடைய சிவத்தந்தை இறைவனே கூறுகின்றார் தன்னைதான் அசரீதி என புரிந்து கொள்ளுங்கள் தேகம் என புரிந்து கொள்ளாதீர்கள் நாம் அரை கல்ப காலமாக நம்முடைய பரமாத்மாவை நினைவு செய்து வந்தோம் பக்தி மார்க்கத்திலே பல்வேறு முறைகளிலே பல பிறவிகளை நாம் பக்தி செய்தோம் ஆனால் எதையும் அடைந்ததில்லை எனவும் புரிந்து கொண்டோம் இப்போது நாம் அதிகமாக துக்கத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பொழுதுதான் அதிகமாக நினைவு செய்கின்றார்கள் இப்பொழுது இந்த கலியுகத்தில் எவ்வளவு துக்கம் இருக்கின்றது எவ்வரு எவ்வளவு நோய்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது இதற்கு முன் இந்த அளவு துக்கம் இல்லை என்று நாம் கூறுகின்றோம் வெளிநாட்டிலிருந்து மற்றவர்கள் இங்கு வந்த பிறகு ராஜாக்கள் எல்லாம் தங்களுக்குள் சண்டையிட்டு கொண்டு பிரிந்துவிட்டார்கள் சக்தி யுகத்தில் ஒரே ஒரு ராஜ்யம் மட்டுமே இருக்கும் இப்போது நாம் சக்தி யுகத்திலிருந்து கலியுகம் முடியும் வரையிலான வரலாறு போக்கோளத்தை நாம் புரிந்து கொண்டிருக்கின்றோம் இந்த சக்தியுகம்தான் யுகத்தில் ஒரு ஒரு ராஜ்யமும் இருந்த ஒரே ஒரு ராஜ்யம்தான் இருந்தது சக்தியுகம் திரேதாயுகம் இந்த இரண்டு யுகத்திலுமே ஒரே ஒரு ராஜ்யம்தான் ஒரே ஒரு தர்மம் தான் அந்த தர்மம் தர்மம்தான் ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் சக்தியுகம்தான் முதல்தரமான சொர்க்கமாக இருந்தது அங்கே கிருஷ்ணருடைய விஷ்ணுவுடைய ராஜ்யம் இருந்தது கிருஷ்ணரும் ராதையும் தான் பிறகு திருமணத்திற்கு பிறகு நாராயண் லக்ஷ்மி நாராயணராக ஆகின்றார்கள் விஷ்ணுவாக ஆகின்றார்கள் விஷ்ணுபுரியை உருவாக்குகின்றார்கள் இப்பொழுது நாம் சக்தி சக்தியுகத்திலிருந்து கலியுகம் முடியும் வரையிலான வரலாறு பூகோளத்தை புரிந்து கொண்டிருக்கின்றோம் சக்தியுகம் திரேதாயுகத்தில் ஒரே ஒரு ராஜ்யம்தான் இருந்தது அவ்வாறு ஒரே ஒரு ராஜ பரம்பரை வேறும் யாருமில்லை இந்த கிறிஸ்துவர்களுக்கு இடையே பாருங்கள் எவ்வளவு பிரிவுகள் இருக்கின்றது அங்கே முழு உலகமும் ஒரே ஒருவரின் கையில்தான் இருந்தது இவ்வாறு சக்தி யுகம் திரேதாயுகத்தில் மட்டுமே இருக்கும் இந்த எல்லையற்ற வரலாறு பூகோளம் இப்போது நமக்கு புத்தியிலே இருக்கின்றது வேறு எந்த சத் இவ்வாறு வரலாறு பூகோளம் பற்றி என்ற வார்த்தையையே கேட்க முடியாது அங்கே பூக்கோளம் என்ற வார்த்தையையே கேட்க முடியாது அங்கே ராமாயணம் மகாபாரதம் போன்ற விஷயங்களை மட்டுமே கேட்பார்கள் இங்கு அந்த மாதிரியான எந்த விஷயங்களும் இல்லை இங்கு முழு உலகத்தின் வரலாறு பூக்கோளம் இருக்கின்றது உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை நம்முடையவராவார் என்பது நமக்கு இப்போது புத்தியிலே இருக்கின்றது நம்முடைய தந்தைக்கு நாம் நன்றி கூறுவோம் ஏனென்றால் அவர் மூலமாகத்தான் இந்த முழு ஞானத்தையும் நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் முதலாவதாக ஆத்மாக்களின் மரம் நாம் எப்படி ஆத்மாக்கள் மரமாக இருக்கின்றோம் எப்படி படிப்படியாக மரம் வளர்ச்சியடைகின்றது அதுபோலத்தான் இந்த ஞானத்தை கேட்டு அனைவரும் தூய்மையாகி கொண்டிருக்கின்றோம் இரண்டாவது மனிதர்களின் மரமாகும் மனிதர்களின் மரத்தில் உயரத்தில் இருப்பது யார் உயர்ந்ததிலும் உயர்ந்த பாட்டனார் பிரம்மா என்கிறே கூற முடியும் பிரம்மாவின் மூலமாகத்தான் இந்த உலகம் தூய்மையாக ஸ்தாபனையாகிக் கொண்டிருக்கின்றது அதைதான் ஆதிதேவ் ஆதாம் ஏவாள் என்று கூறிவிட்டார்கள் பிரம்மா மிகவும் முக்கியமானவர்கள் என புரிந்தாலும் பிரம்மாவிற்கு பின்னால் எப்படிப்பட்ட வரலாறு பூகோளம் இருக்கின்றது என யாருக்குமே தெரியாது உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை இந்த பரந்தாமத்திலே இதை நான் இருக்கின்றார் சிவலோகத்திலே தான் இருக்கின்றார் என்பது நம்முடைய புத்தியிலே இருக்கின்றது ஆனால் மனிதர்கள் சிலர் கல்லிலும் உள்ளிலும் அனைத்து இடத்திலும் இறைவன் இருப்பதாக கூறிவிட்டார்கள் பிறகு லோகத்தை பற்றியும் நாம் இப்போது தெரிந்து கொண்டோம் மனிதர்களே நாம் அனைவரும் பரிஸ்தாவாக ஆகின்றோம் எனவே சூட்சமவதனம் காட்டப்பட்டிருக்கின்றது நாம் ஆத்மாக்களின் சரீரத்தோடு சூட்சமவதனம் செல்ல முடியாது இந்த உடலை விட்டுவிட்டுத்தான் செல்ல முடியும் எப்படி இந்த உடலோடு செல்ல முடியும் அதனை மூன்றாவது கண்ணால் பார்ப்பதே திவ்ய திருஷ்டி என கூறப்படுகிறது அதுதான் மூன்றாவது கண் மற்றும் தியானத்தினால் பார்ப்பதற்காக கூறப்படுகிறது நாம் இந்த தியானத்தின் மூலமாக பிரம்மா விஷ்ணு சங்கரரை பார்க்க முடியும் சங்கரர் கண்களை திறப்பதனால் இந்த உலகம் வினாசம் ஏற்பட்டு விடுவதாக காட்டுகின்றார்கள் சிவசங்கரன் இந்த கண்ணை மூன்றாவது கண்ணை திறந்து இந்த முழு உலகத்தையும் எரித்து அழித்து விட்டார் என்று கூறுகின்றார்கள் இதன் மூலம் யாருமே புரிந்து கொள்ள முடியாது இந்த விநாசம் என்னும் அழிவு என்பது நாடக அனுசாரப்படிதான் நடக்கும் எனவே இப்போது நாம் புரிந்து கொண்டோம் தங்களுக்குள் சண்டையிட்டு அழிந்து விடுவார்கள் மற்றபடி சங்கரர் என்ன செய்வார் நாடக அனுசாரப்படி இவ்வாறு பெயர் வைத்துள்ளார்கள் எனவே இது அனைத்துமே இப்போது புரிய வைக்கப்படுகிறது இந்த பிரம்மா விஷ்ணு சங்கரர் என்று மூன்று பேர் இருக்கின்றார்கள் படைத்தலுக்காக இந்த பிரம்மாவையும் பாலனைக்காக வளர்ப்பதற்காக விஷ்ணுவையும் இந்த உலக அழிவிற்காக விநாசத்திற்காக சங்கரரையும் வைக்கப்பட்டிருக்கின்றது மற்றபடி இந்த நாடகம் நிச்சயிக்கப்பட்டது சங்கரருக்கான பங்கு ஏதுவுமே இல்லை பிரம்மா மற்றும் விஷ்ணுவுக்கான பங்கு முழு கல்பத்திலுமே இருக்கின்றது பிரம்மாவிலிருந்து விஷ்ணு விஷ்ணுவிலிருந்து பிரம்மா என கூறப்படுகின்றது பிரம்மா மற்றும் விஷ்ணுவிற்கு எண்பத்தி நான்கு பிறவிகள் முடிகின்றது சங்கரர் பிறப்பு இறப்பிலிருந்து விடுபட்டவர் எனவே சிவன் மற்றும் சங்கரரை ஒன்றாக ஆக்கி இப்போது கூறிவிட்டார்கள் சிவனே சங்கரன் என்றும் சிவசங்கரன் என்றும் சேர்த்து கூறிவிட்டார்கள் அந்த சிவன்தான் இந்த உலகத்தை அளிக்கிறார் என்று தவறாக நினைத்துவிட்டார்கள் நடைமுறையில் சிவனுக்கு அதிகமான பாகம் இருக்கின்றது அவர் நமக்கு இப்போது படிப்பை ஞானத்தை படிப்பித்து கொண்டிருக்கின்றார் நமக்கு ஆசிரியராக குருவாக தந்தையாக இருந்து நமக்கு ஞானத்தை போதித்து கொண்டிருக்கின்றார் நம்மையெல்லாம் தூய்மை ஆக்கி கொண்டிருக்கின்றார் பகவானை தான் ஞானக்கடல் என கூறப்படுகிறது அவர் ஒருவேளை பிரேனை இந்த ஞானம் மூலம் காரியம் செய்தால் உலக சக்கரத்தின் ஞானத்தை எப்படி கொடுக்க முடியும் அதாவது அவர் இந்த ஞானத்தின் மூலமாகத்தான் இந்த உலகத்தை தூய்மைப்படுத்துகின்றார் எனவே தந்தை புரிய வைத்து கொண்டிருக்கின்றார் குழந்தைகளே பிரேரணைக்காக விஷயமில்லை தந்தை நேரில் வரவேண்டியிருக்கின்றது அதாவது மாயாஜாலம் செய்து இந்த உலகத்தை மாற்ற முடியாது குழந்தைகளே என்னிடம் இந்த உலக சக்கரத்தின் ஞானம் இருக்கின்றது என தந்தை இப்போது கூறுகின்றார் அவருக்குத்தான் இந்த பாகம் கிடைத்திருக்கின்றது அவர் இந்த உலகத்தின் இறுதியில் வந்துதான் இப்போது இந்த ஞானத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார் அவர் நம்மை போல பிறவி எடுப்பதில்லை அவர் கூறும் ஞானத்தில் தூய்மை இருக்கும் அதைதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே முக்காலத்தையும் உணர்த்தக்கூடியவர் இந்த உலகத்தில் யாருமே இல்லை அவர் ஒருவருக்குத்தான் இந்த ரகசியங்கள் தெரியும் அதுவே சிதம்பர ரகசியம் என கூறிவிட்டார்கள் அவர் நமக்கு கிடைத்த பிறகுதான் இந்த ஞானம் என்பது என்னவென்று நமக்கு தெரிகின்றது அவர் கிடைக்கவில்லை என்றால் இந்த ஞானத்தின் அர்த்தத்தை எப்படி நாம் புரிந்து கொள்ள முடியும் ஈஸ்வரர் பிரேரணை செய்வதாக இதற்கு முன் நாமும்தான் நிறைத்து கூறிக்கொண்டிருந்தோம் இறைவன் வந்து மாயாஜாலத்தால் மந்திரத்தால் இந்த உலகத்தை அழித்து தூய்மையாக்குவார் என்றெல்லாம் கூறிக்கொண்டிருந்தோம் அவர் அனைத்தையும் அறிந்தவர் நாம் என்ன பாவம் செய்கிறோமோ அதனை ஈஸ்வரரே பார்க்கின்றார் என கூறினோம் இந்த வேலையெல்லாம் நான் செய்வதில்லை என இறைவனே வந்து கூறுகின்றார் பாவ கண் புண்ணிய கணக்குகளை அவர் வந்து இங்கு பார்த்து நமக்கு தண்டனை கொடுப்பதில்லை நாம் நம்முடைய இந்த நாடகப்படி நாம் பாவ புண்ணியத்திற்கேற்ப பிறவிகளை எடுத்து நாமே துன்பத்தையும் இன்பத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் யார் எவ்வாறு கர்மம் செய்கின்றார்களோ அவர்களே தானாகவே அதற்கான தண்டனைகளையும் அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள் நான் யாருக்குமே தண்டனையை தருவதில்லை பிரேரனை மூலமாக தண்டனையை தருவதில்லை நான் பிரேணனை மூலமாக செய்தேன் என்று கூறிவிட்டார்கள் பிரேணனை மூலம் செய்தால் நான் தண்டனை தருவது போலதாகிவிடும் இறைவனான நான் தந்தையாகிய நான் என்னுடைய குழந்தைகளுக்கு நான் தந்தையனையை கொடுப்பேனா நீங்களே தான் நாடகப்படி அனுபவித்து கொண்டிருக்கின்றீர்கள் யாரையாவது அழிப்பு அழிப்பதற்கு தூண்டுதல் கொடுப்பதும் அது ஒரு தோஷமாகும் எவ்வாறு செய்ய வைப்பவரும் மாட்டிக்கொள்கிறார்கள் தண்டனை அதாவது பாவம் செய்பவர்களும் பாவம் செய்ய தூண்டுபவர்களுமே மாட்டிக்கொள்கிறார்கள் சங்கரர் பிரேணனை கொடுத்தால் அவரும் மாட்டிக்கொள்வார் நான் உங்களுக்கு இந்த சுகத்தை கொடுக்கக்கூடியவராகத்தான் இருக்கின்றேன் என்று தந்தையே இப்போது வந்து நமக்கு ஞானத்தை கூறுகின்றார் பாபா நீங்கள் வந்து எங்களது துக்கத்தை போக்குங்கள் என்று நாம் மகிமைகளையும் செய்து பாடுகின்றோம் நான் ஒருபோதும் துக்கம் தருவதில்லை என்று தந்தையே இப்போது கூறுகின்றார் இப்போது குழந்தைகளாகிய நாம் தந்தையின் எதிரிலே அமர்ந்திருக்கின்றோம் எனவே நமக்கு எந்த அளவிற்கு மகிழ்ச்சி இருக்க வேண்டும் இங்கு நேரடியாக அனுபவமும் ஏற்படுகின்றது பாபா நமக்கு ஞானத்தை படிப்பித்துக் கொண்டிருக்கின்றார் இதைதான் மேளா திருவிழா என அனைத்து தர்மத்திலுமே கூறப்படுகின்றது சென்டருக்கு நாம் செல்வதானால் ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மாவின் சந்திப்பு என கூறுவதில்லை ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மாவின் மேளா இங்குதான் இந்த மதுபனில்தான் ஏற்படுகின்றது இங்கு மேளா நடைபெறுகின்றது என்பதையும் நாம் அறிந்து கொண்டோம் தந்தை குழந்தைகளுக்கு மத்தியிலே வந்திருக்கின்றார் ஆத்மாக்கள் அனைவருமே இங்குதான் இருக்கின்றார்கள் தந்தையே வந்திருக்கின்றார் என ஆத்மாதான் நினைவு செய்கின்றது இது மிகவும் நல்ல மேளாவாகும் தந்தை வந்துதான் அனைவரையும் இந்த ராவண ராஜ்யத்திலிருந்து நம்மை விடுதலை செய்கின்றார் இந்த மேளா மிகவும் நன்றாக இருக்கின்றதல்லவா இதன் மூலமாகத்தான் மனிதர்கள் பாரஸ் புத்தியாக ஆகின்றார்கள் அந்த மேளாவுக்கு சென்று மனிதர்கள் அழுக்காகி விடுகின்றார்கள் அழுக்கை பூசிக்கொள்கின்றார்கள் செல்வத்தை வீணாக்குகின்றார்கள் அழைகின்றார்கள் அலைகின்றார்கள் பாத யாத்திரை என்று அழைந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் எதுவுமே அதனால் கிடைப்பதில்லை அதனை மாயாவி அசுரமேளா என கூறப்படுகின்றது இதுவோ ஈஸ்வரிய மேளாவாகும் நாம் இரவு பகலுக்கான வேறுபாட்டை நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம் இரவுக்கும் பகலுக்கும் எவ்வளவு வேறுபாடு இருக்கின்றது நாமும் அசுர மேளாவில்தான் இருந்தோம் அழுக்காகத்தான் இருந்தோம் இப்போது நாம் ஈஸ்வரிய மேளாவில் தூய்மையாக இருக்கின்றோம் பாபாவே நமக்கு கிடைத்திருக்கின்றார் என்பதை நாம் மட்டும் அறிந்து கொண்டிருக்கின்றோம் அனைவரும் அறிந்துவிட்டால் எவ்வளவு கூட்டம் இங்கே வந்துவிடும் எவ்வளவு கூட்டமாக இருப்போம் இவ்வளவு பேர் இருப்பதற்காக கட்டிடங்கள் எங்கிருந்து கொண்டு வர முடியும் ஆகா பிரபுவே எங்கிருந்து கொண்டு வர முடியும் உங்களுடைய லீலை என கடைசியிலே பாடுவார்கள் எப்படிப்பட்ட லீலை உலகத்தை மாற்றும் லீலை இதுதான் மிகப்பெரிய லீலையாகும் இந்த பழைய உலகம் இந்த பழைய உலகம் இப்போது முன்பாக புதிய உலகத்தின் படைத்தல் ஏற்பட வேண்டும் எனவே எப்பொழுதும் யாருக்கு புரிய வைத்தாலும் முதலில் படைத்தல் பிறகு விநாசம் பாலனை வளர்ப்பு என கூற வேண்டும் முதலிலே இந்த உலகம் தூய்மையாக படைக்கப்படுகின்றது பிறகுதான் விநாசமாகின்றது எப்பொழுது படைத்தல் முடிகின்றதோ அதன் பிறகுதான் விநாசமும் ஆரம்பமாகிவிடும் பிறகு பாலனையும் ஏற்படும் நாம் இந்த சுயதர்சன சக்கரதாரி பிராமணர் என்ற மகிழ்ச்சி குழந்தைகளாக நம குழந்தைகளான நமக்கு இருக்கின்றது பிறகு நாம் சக்கரவர்த்தி ராஜாவாக ஆகின்றோம் தேவதைகளின் ராஜ்ஜியம் எங்கு சென்றது என யாருக்குமே தெரியாது பெயர் அடையாளமே மறைந்துவிட்டது தேவதை என்பதற்கு பதிலாக தன்னை ஹிந்து என்று கூறுகின்றார்கள் இந்துஸ்தானில் வசிப்பதனால் இந்து என்று கூறிவிட்டார்கள் இந்த லக்ஷ்மி நாராயணனை அவ்வாறு கூற மாட்டார்கள் அவர்கள் தேவதைகள் என கூறுவார்கள் அவர் சொர்க்கத்தில்தான் இருந்து ஆட்சி செய்தார்கள் விஷ்ணுபுரியாக இருந்தார்கள் ஆக இந்த நாடகத்தில் அனைத்துமே பதிவாகியுள்ளது படிப்படியாக வளர்ச்சி பெறுகின்றது நம்முடைய பார்ட் இப்போது நடப்பது மீண்டும் அடுத்த கல்பத்திலும் மீண்டும் இதே போல நடக்கும் இந்த சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கின்றது பிறகு இராவண ராஜ்யத்தில் அசுர பாலனையும் ஏற்படும் நாம் இப்போது ஈஸ்வரிய குழந்தைகளாக பிறகு தெய்வீக குழந்தைகளாக பிறகு சத்ரிய சத்திரியர்களாக ஆகின்றோம் நாம் தான் அபவித்திர குடும்ப சூழ்நிலையில் அழுக்காகி வந்தோம் பிறகு பவித்திரமான குடும்பல குடும்ப சூழ்நிலை உடையவராக ஆகின்றோம் இவர்களும் கூட தெய்வீக குணங்களுடைய அல்லவா மற்றபடி நிறைய கைகளை தெய்வங்களுக்கு காட்டியிருக்கின்றார்கள் விஷ்ணு என்பவர் யார் என யாருமே சொல்ல முடியாது மகாலட்சுமிக்கும் பூஜை செய்கின்றார்கள் ஜெகதாம்பாவிடமிருந்து ஒரு பொழுதும் செல்வம் கேட்பதில்லை செல்வம் அதிகமாக கிடைத்தால் லட்சுமிக்கு பூஜை செய்தால் அவர் பொக்கிசத்தை நிறைத்து விட்டார் என கூறுகின்றார்கள் இங்கு நாம் ஜெகதாம்பாவிடம் பரமாத்மா பரமாத்மா சிவன் மூலமாகத்தான் அனைத்தையும் பெறுகின்றோம் குழந்தைகளாகிய நாம் பாப்தாதாவை விட அதிர்ஷ்டசாலிகள் ஜெகதாம்பாவிற்கு எவ்வளவு மேலா நடக்கின்றது பாருங்கள் பிரம்மாவிற்கு அந்த அளவு எந்த விசேஷமுமே நடப்பதில்லை பிரம்மாவை ஒரு இடத்தில் அமர்த்திவிட்டார்கள் ஆஜ்மீரில்தான் பெரிய கோவில் பிரம்மாவுக்கு இருக்கின்றது தேவிகளுக்கோ நிறைய கோவில்கள் இருக்கின்றது ஏனென்றால் இந்த நேரம் நமக்கு நிறைய மகிமை இருக்கின்றது நாம் பாரதத்திற்கு சேவை செய்து கொண்டிருக்கின்றோம் நமக்கு அதிகமான பூஜைகளும் நடக்கின்றது நாம் அதிர்ஷ்டசாலிகள் ஜெகதாம்பாவை ஒருபொழுதும் சர்வ வியாபி என கூற மாட்டார்கள் ஜெகதாம்பா அனைத்து இடத்திலும் இருக்கிறார் என்று கூற மாட்டார்கள் நம்முடைய மகிமை இப்போது ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது பிரம்மா விஷ்ணு சர்வ சர்வவியாபி அனைத்து இடத்திலும் இருப்பதாக கூறிவிட்டார்கள் என்னைத்தான் அணு அணுவிலும் இருப்பதாக கூறிவிட்டார்கள் இறைவன் அனைத்து இடங்களிலும் கல்லிலும் முள்ளிலும் எங்குமே நிறைந்திருக்கின்றார் என்று கூறிவிட்டார்கள் எவ்வளவு நிந்தனைகளை செய்து கூறிவிட்டார்கள் நம்முடைய மகிமையை நான் எவ்வளவு அதிகப்படுத்துகிறேன் பாரத மாதாவுக்கு ஜே என கூறுகின்றார்கள் அல்லவா பாரத மாதா நீங்கள்தான் நாம் தான் இப்போது பாரதத்தை உருவாகி கொண்டிருக்கின்றோம் பாரத மாதாக்களாக இருந்து நாம்தான் இந்த புனித பூமியை தூய்மையாக்கிக் கொண்டிருக்கின்றோம் இந்த பூமியை அவ்வாறு கூற முடியாது பூமி உட்பட்ட அனைத்து தமோ பிரதானமாக இருக்கின்றது தூய்மையற்றதாக இந்த பூமி இப்போது இருக்கின்றது சக்தி யுகத்தில்தான் சதோ பிரதானமாக தூய்மையாக இந்த பூமி இருந்தது இப்போது அழுக்காகிவிட்டது மீண்டும் நாம் இப்போது தூய்மைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் எனவே தேவதைகள் பதீத உலகத்தில் கால் வைப்பதில்லை தேவதைகள் தூய்மையற்ற உலகத்தில் இருக்க முடியாது பூமி சதோ பொழுதுதான் அவர்கள் தேவதைகள் இந்த பூமிக்கு வருவார்கள் இப்போது நாம் தான் தேவதைகளாக இருந்தவர்கள்தான் தூய்மையற்றவர்களாக ஆகிவிட்டோம் இப்போது நாம் சதோ பிரதானமாக தூய்மையாக ஆக வேண்டும் உயர்ந்த வழிப்படி ஸ்ரீமத் படி நடந்து தந்தையை நினைவு செய்வதனால் உயர்ந்த பதவிகளை நாம் அடைகின்றோம் இதனை நாம் முழு கவனத்திலே வைக்க வேண்டும் நாம் தந்தையை நினைவு செய்வதனால் நம்முடைய அனைத்து பிறவிகளின் பாவங்களும் படிப்படியாக அழிந்து கொண்டே இருக்கும் ஸ்ரீமத்து நமக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது தந்தையின் உயர்ந்த ஞானம் இப்போது நமக்கு முரளியாக இந்த நேரத்தில் கிடைத்து கொண்டிருக்கின்றது யுகத்தில் நமக்கு ஆத்மா சுத்த தங்கம் போன்று ஆவதனால் சரீரமும் அங்கே நாம் தூய்மையாக அழகாகவும் ஜொலிப்போடும் சுத்தமானதாகவும் நமக்கு உடல் கிடைக்கும் அங்கே உடலை எடுத்து ஆத்மா என்ற எண்ணத்திலே நாம் நடிப்பை நடித்து கொண்டிருக்கின்றோம் தங்கத்தில் அழுக்கு படிந்தால் அதனால் செய்யப்படும் ஆபரணங்களும் அவ்வாறுதானே இருக்கும் ஆத்மா பொய்யான நிலை அடைந்ததால் சரீரமும் நமக்கு இப்போது பொய்யானதாகிவிட்டது அழுக்கு படிந்ததால் தங்கத்தின் மதிப்பும் குறைந்துவிட்டது நமக்கும் இப்போது மதிப்பு என்பதே இல்லை செல்லாத காஸ்களாக இருக்கின்றோம் நாம் முதலில் இந்த உலகத்தின் எஜமானர்களாகவும் இருபத்தி நான்கு கேரட்டு என்பதே இப்போது இல்லை முதலில் நாம் உலகத்தின் எஜமானர்களாக இருபத்தி நாலு கேரட் தங்கம் போன்று நாம் இருந்தோம் இப்போது நாம் அனைவருமே ஒன்பது கேரட் போன்று தூய்மையற்றவர்களாக இருக்கின்றோம் இவ்வாறு தந்தை குழந்தைகளோடு இப்போது உரையாடி கொண்டிருக்கின்றார் குழந்தைகளை இப்போது மகிழ்ச்சி கொண்டிருக்கின்றார் நாம் இதனை இப்போது கேட்டு மீண்டும் தூய்மையாக மாறுகின்றோம் மனிதரனிலிருந்து தேவதையாக நாம் ஆகிக்கொண்டிருக்கின்றோம் அங்கு வைரம் ரத்தினங்கள் நிறைந்த மாளிகைகள் சொர்க்கத்திலே இருக்கும் சொர்க்கம் என்றால் வேறு என்ன சொல்வது அங்கிருக்கும் பழச்சாறுகளை நாம் பருகி வந்தோம் தூய்மையாக இருந்தோம் வாசனையாக உலகமே இருந்தது அப்போது பூத்திருக்கும் பூக்கள் மிகவும் வாசனை மிக்கதாக இருக்கும் அங்கே பழங்கள் மிக பெரியதாகவும் அழகாகவும் தூய்மையாகவும் இருக்கும் இங்கே அவ்வாறு கிடைப்பதே இல்லை சூச்சமவதனத்தில் இவ்வாறான பொருட்கள் ஒன்றுமே இல்லை நாம் இப்போது அங்கே சொர்க்கத்தில் செயல்முறையில் செல்வீர்கள் இதுதான் ஆத்மா மற்றும் பரமாத்மாவிற்கான உயர்ந்த மேலாவாகும் விசேஷ நாளாகும் இதன் மூலமாகத்தான் நாம் உன்னத நிலையை அடைந்து கொண்டிருக்கின்றோம் குழந்தைகளாகிய நாம் இங்கு வந்து மிகவும் ஓய்வாக இருக்கின்றோம் என்று தந்தை கூறுகின்றார் நம்முடைய வீடு தொழில் பற்றிய எந்த கவலையையும் நாம் நினைப்பதில்லை இங்கு மதுபனிற்கு நாம் நினைவு யாத்திரை செய்ய நல்ல வாய்ப்பு இருக்கின்றது இறைவனை நினைப்பதற்கு நல்ல சூழ்நிலை நமக்கு கிடைக்கின்றது அங்கே இருக்கும் பொழுது நாம் சொந்த வீடுகளிலே இருக்கும்போது வீடு தொழில் பற்றிய நினைவு நமக்கு வந்து கொண்டே இருக்கும் அதனால்தான் இப்போது இந்த முழு உலகமும் லாக்டன் செய்யப்பட்டு அனைவருக்கும் இறைவனை சிந்திக்கும் காலம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த நேரத்தில் இறைவனை நினைப்பவர்கள் தூய்மையாக முடியும் எந்த வீடு வாசலை பற்றியும் எந்த வேலைகளை பற்றியும் நினைக்காமல் இறைவன் ஒருவரை மட்டுமே இந்த நேரத்தில் நாம் நினைக்க வேண்டும் இங்கு அவ்வாறம் அவ்வாறான விஷயம் எதுவுமே நினைக்க கூடாது இரவில் இரண்டு மணிக்கே நாம் எழுந்து இங்கு அமர்ந்து கொண்டிருக்கின்றோம் மதுபனுக்கு சென்றருக்கு போனோம்னா நாம காலையில ரெண்டு மணிக்கே எழுந்து அமர்ந்து தியானம் செய்கின்றோம் இந்த நேரத்திற்கு எங்குமே செல்ல முடியாது இங்கு சகஜமாக இருக்கின்றது வேறு எந்த நினைவுமே இல்லாமல் நம்முடைய சிவபாபாவின் நினைவிலே நாம் அமர வேண்டும் இங்கு நமக்கு உதவியும் கிடைக்கின்றது சீக்கிரம் உறங்கி சீக்கிரம் எழுந்து மூன்று மணி முதல் ஐந்து மணி வரை நாம் இறைவனின் நினைவிலே அமர வேண்டும் பாபாவும் வருவார் குழந்தைகளும் அடைவார்கள் யோகத்தை கற்றுத் தருபவர் நம்முடைய இறை தந்தை பாபா ஆவார் இவரும் கூட இந்த பிரம்மாவுக்கு கற்றுக் கொடுக்கின்றார் பிரம்மாவின் உடலிலே வந்து நம்முடைய இறை தந்தை ஞானத்தை கொடுத்தாலும் நம்முடைய தந்தையின் மூலமாகத்தான் இந்த பிரம்மாவும் ஞானத்தை அடைகின்றார் ஆக இந்த பிரம்மாதான் கிருஷ்ணராகவும் பிறக்கின்றார் ஆக பாப்தாதா இருவருமே இந்த உடலிலே வருகின்றார்கள் இங்கு யோகத்தில் அமர்வதற்காகவும் அங்கே செய்வதற்காகவும் வித்தியாசங்கள் தெரிகின்றது இங்கு வேறு எந்த நினைவுமே நமக்கு ஏற்படாது இதில் நிறைய லாபமும் இருக்கின்றது இங்கு நன்றாக யோகம் ஏற்படும் என பாபா நமக்கு அறிவுரைகளையும் தருகின்றார் இப்போது குழந்தைகள் எழுகின்றார்கள் என பார்க்க வேண்டும் சிலருக்கு அதிகாலையிலே எழக்கூடிய பழக்கம் இருக்கின்றது நம்முடைய சந்நியாசம் இந்த ஐந்து விகாரங்கள் மீதுதான் இந்த ஐந்து விகாரங்களைத்தான் நான் நினைவிலிருந்து அகற்ற வேண்டும் இந்த விகாரங்கள் மீது நமக்கு வைராக்கியம் வர வேண்டும் முழு பழைய உலகத்தின் மீதும் வைராக்கியம் வேண்டும் நமக்கு இப்போது ஐந்து விகாரங்கள் மீது வைராக்கியம் ஏற்பட்டுவிட்டது மிகவும் நல்லது இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான நம்முடைய இறை தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும் நாமும் நம்முடைய இறை தந்தையான நமது தந்தையான நம்முடைய அன்பு தந்தைக்கு அன்பு நினைவுகளையும் காலை வணக்கங்களையும் நமஸ்காரங்களையும் கூறிக்கொள்வோம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரத்தை கூறியதை போல் நாமும் நமது தந்தைக்கு நமஸ்காரங்களை தினமும் கூறுவோம் தாரணைகளை பற்றி இப்போது நாம் பார்ப்போம் முதலாவதாக இந்த நேரத்தில் இப்பொழுது இந்த உலகம் மாறக்கூடிய லீலை விளையாட்டு நடந்து கொண்டிருக்கின்றது எனவே தன்னையும் மாற்றிக்கொள்ள வேண்டும் தன்னையே நாம் தூய்மையாக்கிக் கொள்ள வேண்டும் நாம் இனிமையானவர்களாகவும் அன்பானவர்களாகவும் இருக்க வேண்டும் இரண்டாவதாக அதிகாலையிலே நாம் எழுந்து ஒரே ஒரு தந்தையின் நினைவிலே நாம் அமர வேண்டும் அவருடைய நினைவிலே இருக்க வேண்டும் அந்த நேரம் மிகவும் தூய்மையான அமைதியான நேரமாகும் அந்த நேரத்தில் வேறு எந்த நினைவுமே நமக்கு வரக்கூடாது இந்த பழைய உலகத்தில் எல்லையற்ற வைராக்கியம் உடையவராக ஆகி ஐந்து விகாரங்கள் மீது வெறுப்பை வைத்து ஐந்து விகாரங்களை நம்மிலிருந்து நீக்கி நாம் சந்நியாசம் செய்ய வேண்டும் வரதானம் வரதானம் இப்போது தந்தை கொடுக்கின்றார் நமக்கு தந்தை கூடும் தந்தை கூறும் வரதத்தை வரத்தை பற்றி நாம் பார்ப்போம் விலகி போவதற்கு பதிலாக ஒவ்வொரு வினாடியும் தந்தையினுடைய ஆதரவை அனுபவம் செய்யக்கூடிய நிச்சய புத்தி உடைய வெற்றியாளர்களாக நாம் ஆக வேண்டும் என்று தந்தை நமக்கு வரத்தை கொடுக்கின்றார் நம்மையெல்லாம் வெற்றியாளர் ஆக வேண்டும் என்று கூறுகின்றார் என்ற வார வரதானத்தை அடைந்த ஆத்மா ஒவ்வொரு வினாடியும் தன்னை ஆதரவு பெற்றிருப்பதாக அனுபவம் செய்வார்கள் அவர்களுடைய மனதில் எண்ணத்தளவில் கூட ஆதவ ஆதரவற்றவர்கள் அல்லது தனித்திருப்பதாக அனுபவம் செய்ய மாட்டார்கள் ஒருபோதும் துயரம் அல்லது அல்பகால எல்லைக்குட்பட்ட வைராக்கியம் வராது அவர்கள் ஒருபொழுதும் எந்த ஒரு காரியத்திலும் பிரச்சனைகளிலிருந்தும் மனிதர்களிடமிருந்து விலகி போக மாட்டார்கள் ஆனால் ஒவ்வொரு காரியம் செய்து கொண்டிருக்கும் போதிலும் எதிர்கொள்ளும் போதிலும் சகயோகி ஆகியிருக்கும் போதிலும் எல்லையற்ற வைராக்கியம் விருத்தியில் எல்லையற்ற வைராக்கியமுடையவர்களாக இருப்பார்கள் ஸ்லோகன் ஒரே ஒரு தந்தையின் துணையில் நாம் இருக்க வேண்டும் மற்றும் தந்தையை மட்டும்தான் தன்னுடைய துணைவனாக நாம் ஆக்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் ஒரே ஒரு தந்தையின் துணையில் இருங்கள் மற்றும் தந்தையுடைய மற்றும் தன்னுடைய துணைவனாக்குங்கள் ஓம் சாந்தி